ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சவிசிஸ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 2022 உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எண் கணித ரீதியாக 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பலன்கள் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையிலும் ஆன பலன்களையும் கேட்டுக்கொள்வது முழுமையான பலன்களாக உங்களுக்கு அமையும்னு நான் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பலன்கள் கொடுக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவே பிரத்யேகமான இலவச பொது பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன மாதிரியான பலன்கள் நான் தருவேன், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவின் இறுதியில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மார்ச் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கான சாதகமான அம்சத்துடன் பிறக்கிறது. சூரியனுடைய அம்சங்கிறது இந்த மாதத்தின் முழுக்கவே உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நல்ல காலகட்டத்திற்குள்ளார நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு தாராளமாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான முழு முயற்சியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வெற்றிங்கிறது நிறைய உங்களுக்கு வரும். உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறதும் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதார வரவு அப்படிங்கிறதும் அபரிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும். இதிலையும் குறிப்பாக இந்த பலன்களில் நான் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய உங்களுக்கான மிக அதிர்ஷ்ட செய்திகள் அதற்குரிய தன்மைகள். இப்போ உங்களுக்கான ராசியான புது விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அனுகூலமான தினம், பண வரவுக்கான தினம்லாம் நான் சொல்லுவேன், அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. முக்கியமாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அனுகூலமான காலமாகவே இது இருக்க போகுது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும். வேறு ஏதாச்சும் ஜாபுக்கு புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெரிதாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்தொழிலும் நல்ல முன்னேற்றம் அல்லது தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழலுங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இவ்வளோ நாள் இருந்த மந்த நிலை மாறி இப்போ வந்து வியாபாரம் வந்து மறுபடியும் பிக்கப் ஆகிறத நீங்கள் வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்தி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செய்தீங்கன்னா அதற்குரிய நல்ல ரிசல்ட்ஸுங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான கேஷ் ஃப்ளோ கூட உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் தான் இது. இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கு இந்த முழு மாதமுமே ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு ஏற்ற மிகுந்த மாதம் தான். உங்களுடைய சேவிங்ஸ் வந்து உயரும். நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். இப்போ நம்ம ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய முக்கியமான தேதிகளை பற்றி பார்த்துருவோம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி அப்படிங்கிறது அனுகூலமான தேதியாக அமையுது. புதிதான ஒரு விஷயத்தை துவக்குவதற்கான ஒரு நல்ல தேதியாக அதை அமைச்சுக்கோங்க. பண வரவுக்கான நாட்களாக 1ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் அமையுது. இந்த தேதிகளில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பிரார்த்தனைகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய தேதியாக 6ஆம் தேதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் மிகவும் அனுகூலம் மிகுந்த நாட்களாக அமையுதுங்க. 10ஆம் தேதி அப்படிங்கிறது பண வரவுக்கான தேதியாக இந்த 2வது வாரத்தில் அமையுது. வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே போல இந்த 2வது வாரத்தில் 8ஆம் தேதிங்கிறத பிரார்த்தனைக்கான நாளாக வச்சுக்கோங்க. முடிந்தவரை ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணிவிட்டு மனதை அமைதியாக வைத்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் பலத்தின் மூலமாக காரியத்தை சாதிக்க வேண்டிய நாளாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உங்களுக்கான அனுகூலம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேதியாக அது அமையுது. ஏதாச்சும் புதிதாக ஒரு விஷயத்தை துவக்கணும்னா நீங்கள் அந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே போல 17ஆம் தேதி பிரார்த்தனைக்கான நாளாக வைத்துக்கோங்க. 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28-30 இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான பாசிட்டிவான சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய தேதிகள். 28 பண வரவுக்கான ஒரு நல்ல நாள், 31 வந்து பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாள். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட பலன்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் செயல்படும். ஸோ இது சரியாக இருந்தாலே, அதாவது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் மிகச் சரியாக பொருந்தி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே சொல்கிறேன், இந்த மாதம்னு கிடையாது, எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதற்கான எண்கணித ஒரு கம்பேரிசன், எப்படி உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்தால் என்ன நம்பர் வருது, உங்களுடைய பெயருடைய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலை அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கலான் இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். இதில் ஒரு சில பேர் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயராக தேதியாக இருக்கும், ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றாக இருக்கும், ரெண்டுத்தையுமே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்ப வேண்டாம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் போட்டுறாங்க, கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க, அது உங்களுக்கு பலன்கள் என்னால் அனுப்பி வைக்கவே முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் அனுப்ப போகிறீங்க இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அனுப்ப போகிறீங்க. இதை நான் கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான பதில் நான் முன்னுரிமை கொடுத்து அனுப்பி வைப்பேன். இதில் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அனுப்பும்போது நான் பலன் கொடுக்காமல் மிஸ் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பி வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, இந்த இலவச பலன்களாக நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்களாக, அதாவது உங்களுக்கான பிரத்யேகமான உங்களுடைய பெயருக்கான பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும், உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் அமைச்சிருப்பீங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதி அந்த பெயரை கூட எனக்கு நீங்கள் இனிஷியலோடு அனுப்பி வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பெயர் எண்கணித ரீதியாக அமைஞ்சிருக்காங்கிறதையும் நான் சரிபார்த்து சொல்லுவேன். சில பேர் வியாபாரிகளாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தினுடைய பெயரை கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார நிறுவன தலைவர், அதாவது ஓனர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ப்ரொப்ரைட்டருடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் வியாபார பெயர், இதை கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அது சரியாக பொருந்திருக்காங்கிற தகவலையும் பார்த்து சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 டேஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து காத்திருக்கணும்னா, நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புறதுனால எனக்கு அந்த டைம் வந்து அவசியம் எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.